தகுதி தேர்வுக்கு பிறகு மற்றொரு போட்டித் தேர்வு நடத்த வழிவகை செய்யும் அரசாணை 149 ரத்து செய்யப்படும். நவம்பர் 1 முதல் எம்எஸ் இணையதள பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை. டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம் எப்படி நடக்கும், புதிய நியமன நடைமுறை என்னவாக இருக்கும் அப்படின்ற அப்டேட்டு அதுக்கு அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகட்டும், பல முறை இது போல் வாக்குறுதிகளை 149 அரசாணையை ரத்து செய்கிறோம், டெட்டுக்கு பிறகு இன்னொரு போட்டித் தேர்வு இல்லாமல் 149 ரத்து பண்ணிவிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி பல முறை இதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்திங்க அப்படின்னாக்கா போராட்டத்தின் போது என்ன பண்ணாங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இல்லை எங்களுக்கும் வந்து இன்னொரு போட்டித் தேர்வெல்லாம் தேவையில்லை, நாங்கள் அது இல்லாமல் பண்ணி தரோம், பேசுகிறோம், குழு அமைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வாக்குறுதி கொடுப்பதும் அதற்கு பின்பு இதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த டெட் தெரிச்சு பாட்டுற ஆசிரியர்கள் வந்து எப்படி பண்ணி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை 149 ரத்து பண்ணிவிட்டு இந்த டெட்டுக்கு பிறகான இன்னொரு போட்டித் தேர்வு இல்லை, இன்னொரு நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு இருந்தாலும் எந்த முறைப்படி நியமனங்கள் நடக்கும், சீனியாரிட்டி படி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, டெட் பாஸ் ஆனவங்கள சீனியாரிட்டி படி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, டெட்டில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களையும் கன்சிடர் பண்ணுங்க, ஸோ டெட்டில் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி போடுங்க, அந்த மாதிரியான கேள்வியும் இருக்குது. ஸோ அரசு வந்து ஸோ இந்த மாதிரியான நியமனத்தேர்வு ரத்து பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியமனத்துலேயும் எங்களுக்கு டெட்டில் எடுத்த மதிப்பெண்களை மார்க் வச்சு போடுங்க, அப்போ வந்து 82 எடுத்துட்டாங்க, நாங்கள் இப்போ 100 எடுத்திருக்கோம், 105 எடுத்திருக்கோம், ஸோ எங்களுடைய வாய்ப்பு பறிபோகுது, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது வீணாகுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதனால் டெட்டோடைய மார்க்கும் இம்பார்ட்டன்ஸாக கேட்கப்படுது, அதே அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெட்டு சீனியாரிட்டி படி போடுங்க அப்படின்னு கேட்கப்படுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நியமன தேர்வு இல்லாதப்போ புதுசாக ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம் கொண்டு வருவாங்களா, அல்லது பழைய வெயிட்டேஜ் சிஸ்டமே அதிலே கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறாங்களா, இல்லை சீனியாரிட்டி அடிப்படையில் போட்டுருவாங்களா, இல்லை டெட்டு மார்க் வச்சு டைரெக்டாக போட போகிறாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, உறுதியாக சொல்லியிருக்காரு 149 ரத்து பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு, இதற்குண்டான வேலைகள் முக்கால் வாசி முடிஞ்சிடுச்சு. ஸோ இறுதிக்கட்ட அறிவிப்பானது இன்னும் 2-3 மாதங்களில் வந்துடும். கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஜனவரிக்குள்ளார உங்களுக்கான அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற விஷயத்தை அமைச்சர் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நம்பலாம்.